தினமும் பயன்படுத்துற அப்புறம் நம்ம பார்த்து கடந்து போன ஏகப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் பொருட்கள் ஆகட்டும் யாரு கண்டுபிடிச்சா எப்படி இப்படி ஒரு யோசனை உங்களுக்கு தோணுச்சு இப்படி பல கேள்விகள் நமக்கு இருந்திருக்கும். அப்படி ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு. நான் உங்கள் அன்பு நண்பன் மதுரை விநாயகம். மருத்துவத்துறையில எவ்வளவு வளர்ச்சிகள் இருந்தாலும் பல மாற்றங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் பேசப்படுற ஒரு முக்கியமான அவசியமான பொருள் தான் இந்த ஸ்டெதஸ்கோப். பிரான்ஸ் நாட்டுடைய மருத்துவ ஆராய்ச்சியாளர் ரீனே டினக் இவர் வழக்கம் போல அவரோட மருத்துவமனையில மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ பெண் ஒருவர் இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக மருத்துவம் பார்க்க வந்திருந்தாங்க. பொதுவா அப்போ உள்ள மருத்துவர்கள் இதயம் மற்றும் நுரையீரல் எழுப்புற சத்தங்களை உணர்றதுக்காக மார்பகத்துல காது வச்சு கேட்டாதான் உணர முடியுமா. ஆனா கூச்சு சுபாவம் கொண்ட ரீனே காது மார்பகத்துல வச்சு கேட்க கூச்சப்பட்டாராம். இதன் விளைவா அவர் கண்டுபிடிச்ச கருவிதான் இந்த ஸ்டெதஸ்கோப். ஆரம்பத்துல ஒரு தாள சுருட்டி அதன் மூலமா மறுமுனையில தன்னோட காதை வச்சு இதய துடிப்பையும் நுரையீரல் எழுப்புற சத்தத்தையும் உணர்ந்தாரு. இது எப்படி அவருக்கு தோணுச்சு அப்படின்னா, சின்ன பசங்க ஒரு மரக்குச்சியில குண்டூசியால குத்தி சத்தம் எழுப்பி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த ரீனேவுக்கு பொறி தட்டி இருந்திருக்கு. இதன் விளைவா 1816 அவர் கண்டுபிடிச்ச கருவிதான் இந்த ஸ்டெதஸ்கோப். இந்த கருவியின் மூலமா நோயாளிகளுடைய இதய துடிப்பும் நுரையீரல் எழுப்புற சத்தத்தையும் துல்லியமா கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இப்போ மருத்துவர்கள் உபயோகம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டெதஸ்கோப். இப்போ மருத்துவர்கள் அப்படிங்கறதுக்கான அடையாளமாகவும் இது திகழ்ந்துட்டு வருது. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க 2 நிமிஷம் ஒதுக்கினது பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி. நான் உங்கள் அன்பு நண்பன் மதுரை விநாயகம்.